குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி என்பிஆர் ஆகியவற்றை எதிர்காத எடப்பாடி பழனிசாமி எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருப்பார் என்று நம்ப முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார் நியூஸ் தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் நெறியாளர் விஜயன் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் பதில் இருந்திருந்தா இந்த நிலை எடுத்திருக்குமாங்கிறது பேசறதுக்கு வழி இல்லை ஆனால் நான் என்ன கேட்குறேன் காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது திருத்தம் வந்தது நீங்கள் ஒரு வார்த்தை பேசலை எடுத்து அதுக்கப்புறம் இப்போ குடியுரிமை திருத்தம் வந்தது நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஆதரித்து ஓட்டு போடலன்னா ராஜ்யசபாவில் இது இருக்காது வந்துருச்சு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற பதிமூணு மாநில அரசுகள் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கூட்டணி அரசாங்கமாக இருக்கிற பீகார் அரசாங்கம் கூட நாங்கள் என்பிஆரையும் என்ஆர்சியையும் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிற போது ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா கேரளா பாண்டிச்சேரி எல்லாம் முடிவெடுத்த பிறகு கூட நீங்கள் இன்றைய வரைக்கும் வந்து இந்த என்ன குடியுரிமை சட்டத்தை எதுக்க மாட்டேங்கிறீங்க என்ஆர்சியும் என்பிஆரையும் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் வந்து முஸ்லீம் மக்களுக்கு அரணாக நாங்கள் இருப்போங்கிற நம்பிக்கை எப்படி வரும் உங்களுக்கு ஏன்னா பீகாரில் நிதிஷ்குமாருக்கு புரிஞ்சது இவருக்கு புரியாதா ராவுக்கு புரிஞ்சது இவருக்கு புரியாதா ஜெகமோகனுக்கு புரிஞ்சது இவருக்கு புரியாதா நாராயணசாமிக்கு புரிஞ்சிருக்கு எடப்பாடிக்கு புரியாதா என்ன அதெல்லாம் புரிஞ்சிருக்கு என்னென்னா அவருக்கு இருக்கிற ஒரே தயக்கம் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் கூட எதிர்க்கிற போது நாம் எதிர்த்தா நாளைக்கு வந்து மோடி அரசாங்கம் நமக்கு நம்மளை ஏதாவது பண்ணால் பழி வாங்கினா என்ன பண்ணுறது ஆகவே மோடி அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடாது இன்னும் எவ்வளோ காலம் இந்த வண்டியை எப்படியே ஓட்டிக்கிட்டே போகணுமோ அந்த மாதிரி ஓட்டு போகணும்னு நினைக்கிற ஒரே காரணம் தான் தவிர தெரிஞ்சதான் ஆமாம்மா தெரிஞ்சு தான் நாங்கள் கூட இப்போ வர்ற ஒன்போதாம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகைய போராட்டம்னு வச்சுருக்கிறோம் ஏன்னா பதிமூணு மாநில அரசுகள் இதுக்கு வேணான்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு மட்டும் என்ன பாவம் செய்யுது